சென்னை பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்டது. இன்றைய கூட பல்கலைக்கழகத்திலே ஒரு பெரிய யோகா நிகழ்ச்சி நடத்தி வந்திருக்கிறார் திரு வெற்றிவேல் அவர்களுக்கு. உங்கள் அனைவரின் சார்பில் உலகணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய மாலைகளிலே மிக அருமையான பல ஆசனங்களை செய்து காட்டிய வெற்றிவேல் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு ஒரு நல்ல ஒரு கரகோஷம் கொடுத்து அவர் வழி அனுப்பணும். இந்த உலக யோகா தினம் அன்று நம்ம எல்லாம் குடிக்கிறது எல்லாம் வந்து எல்லாமே யோகா செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, யோகா மூலம் பல பயிற்சிகளை செஞ்சு என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்றத ரொம்ப அருமையாக எளிமையாக நம்ம வீட்டில் வந்து சாதாரணமாக செய்கிற சின்ன சின்ன ஆசனங்கள் மூலம் யோகா ஈஸியாக கற்றுக்கலாம்னு ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்தாரு அவர். நிபந்தனையற்ற அன்பு தானெனும் மகந்தை நீக்கம் தொடர் தியானம் எவ்வுயிரும் தன்னுயிராய் உணர்தல் இயல்பாக வாழ்தல் இவையே பூரண வாழ்வும் வளமும் தரும் சக்தி சத்தியம். ஆன்பர்கள் அனைவருக்கும், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய தினம் சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்பட்டு பல்வேறு நாடுகள் காலை முதல் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இப்போதுதான் காலை நேரம், அதனால் அங்கே தொடங்கி இருக்கும், நாம் நிறைவிலே இருக்கிறோம். ஏனென்றால் இது ஒரு சர்வதேச யோகா தினம். அப்படி இது தொடர்ந்து சீரும் சிறப்புமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இந்த யோகா தினத்தை பற்றி கொஞ்சம் பல பேர்கள் அறியாத விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இந்த தினத்திற்கு வேறாக இருந்தவர்கள் யார், இது எப்படி தொடங்கப்பட்டது, இதனுடைய ஆரம்பம் எங்கே இருந்தது என்றெல்லாம் இந்த நேரத்திலே பகிர்ந்து கொண்டால் யாரெல்லாம் இதற்கு ஆணி வேர்களாக சல்லி வேர்களாக பாடுபட்டார்களோ அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்வது போல இந்த நிகழ்ச்சி அமையும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பொதுவாக பார்த்தோன்னா இந்த யோகா தினம் அப்படின்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது என்று பெரும்பாலானவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மை என்னவென்றால், போர்ச்சுகீஸ் நாட்டைச் சேர்ந்த சூர்யானந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சுவாமிஜி, அவர்கள் வெளிநாட்டவராக இருந்தாலும் கூட அவர் இந்திய இந்த யோகாவை மிகவும் நேசித்து சிறு வயதிலேயே அதோடு ஒன்றிணைந்து ஆசிரமங்களை நடத்தி வருகிறார். அவர் இதற்காக பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல. இதை உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக நான் சொல்வதற்கு காரணம் என்றால் என்னவென்றால், இப்போது ஒரு ஆன்மீக பாராளுமன்றம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆன்மீக பாராளுமன்றமானது 2012 ஹைதராபாத் மாநகரிலே முதல் பாராளுமன்றமாக தொடங்கப்பட்டது. அதில் நான் ஒரு மெம்பர், அதனால் அதை பற்றி தெளிவாக உங்கள்கிட்ட என்னால் ஷேர் பண்ண முடியும். அந்த 2012 ஆன்மீக பாராளுமன்றமானது தோற்றுவிக்கவே பல்வேறு கஷ்டங்கள், பல்வேறு இடர்பாடுகள் இதெல்லாம் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி 2012 ஒரு ஆன்மீக பாராளுமன்றமானது தோற்றுவிக்கப்பட்டது. அதனுடைய செக்ரட்டரி டாக்டர் யுகேந்தர் என்னுடைய நண்பர், அதனுடைய பிரசிடெண்ட் கார்த்திகேயன், முன்னாள் சிபிசிஐடி டைரக்டர் அவர் அதனுடைய பிரசிடெண்ட்டு, இதில் எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுத்து ஏறக்குறைய 120 நாடுகள் பிரதிநிதித்துவம்
membership அடங்கிய அந்த பாராளுமன்றமானது இந்த ஆண்டு வருகின்ற நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அமெரிக்காவிலேயே சால்ட் லேக் சிட்டி என்னும் இடத்தில் நிகழ்கிறது. நான் அங்கே இருப்பேன். இந்த அடிப்படையில் இது ரெண்டாவது பாராளுமன்றம். இது அந்த முதல் பாராளுமன்றத்திலே நாங்கள் என்ன பண்ணோன்னா சில தீர்மானங்கள் கொண்டு வந்தோம். 120 மெம்பர்கள், 120 நாடுகளைச் சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டிலிருந்து நான் ஒருவன் அங்கே பிரதிநிதியாக இருந்தேன். அப்போது கொண்டு வந்த தீர்மானம், பல தீர்மானங்கள், அதை பற்றி நான் இங்கு பேச எனக்கு அவகாசம் இல்லை, இன்னொரு சமயத்தில் சொல்லுவேன். அதில் ஒரு தீர்மானம் என்னவென்றால், இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதியை உலக யோகா தினமாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கிய தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. ஏன் இந்த ஜூன் 21ஆம் தேதியை தேர்ந்தெடுத்தோம் அப்படி சொன்னால், இந்த வருஷம் முழுக்க இந்தியாவில் பார்த்தோன்னா இந்த ஒரு நாளில் மட்டும்தான் பகலும் இரவும் சமமாக இருக்கும். இது தேர்ந்தெடுத்தது கூட ஒரு காரணம் இருக்குது. பகலும் இரவும் ஒரே 12 மணி நேரம் கரெக்டாக இருக்கிற ஒரே நாள் ஜூன் மாதம் 21ஆம் தேதி. இது ஏன் அப்படி சமமாக இருக்கிறத தேர்ந்தெடுக்கணும் அப்படி பார்த்தோன்னா, நம்முடைய உடம்பில் ஆண் சக்தி பெண் சக்தி அப்படின்னு ரெண்டு சக்தி இருக்குது. அது ரெண்டும் சமமாக இருந்தால் தான் மனிதன் மனிதனாக இருக்க முடியும். இதையெல்லாம் டினோட் பண்ணுற விதத்தில் தான் இந்த நாளை தேர்ந்தெடுத்து ஜூன் 21ஆம் தேதியை எது எதுக்கோ தினங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன் யோகாவுக்கு ஒரு தினமாக அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கையெழுத்திடப்பட்டு அந்த தீர்மானமானது ஐநா சபைக்கு அனுப்பியிருந்தோம். 2012 நடந்தது. ஆனால் யோகா தினம் எப்போ கொண்டாட ஆரம்பித்தோம் சொல்ல முடியுமா? போன வருஷம்தான். போன வருஷம் என்ன வருஷம்? 2015. இப்போ 2012 போட்ட தீர்மானம் ஏன் 15 வரைக்கும் என்னாச்சுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏனென்றால் 2015 வரை ஐநா சபை அதை அங்கீகரிக்கவில்லை. காரணம், இது ஒரு மத சார்புடையதாக இருக்குமோ? ஏற்கனவே மதத்தின் பேரால் பல போர்கள், பல சண்டைகள், சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு டேயை அனௌன்ஸ் பண்ணால் இது மேலும் அதை வந்து இன்னும் உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிடுமோங்கிற பயத்தினால் அது அங்கீகரிக்கப்படவில்லை. அப்படி இருந்த நிலையில் தான் நமது பாரத பிரதமர் திரு மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அதற்கு ஒரு அழுத்தம் தந்தார்கள். யாரோ ஒருத்தர் அழுத்தம் கொடுக்கணும், ப்ரெஷரைஸ் பண்ணும். இல்லைன்னா ஃபைல் தூங்கிட்டு இருக்கும். சாதாரண நம்மளோட ஃபைலு ஒரு ஆஃபீஸில் போய் தூங்கிட்டு இருக்கும். நீங்கள் போனால் தான், நீங்கள் போய் ஃபோன் பண்ணால் தான் ஆஃபீஸர் ஃபைல் எடுத்து பார்ப்பார். இல்லைன்னா அது தூங்கிட்டு இருக்கும், அடுக்கு மேலே அடுக்கு போயிட்டு இருக்கும். அதுபோலத்தான் இந்த தீர்மானமும் தூங்கி கொண்டு இருந்தது. அதற்கு அந்த அழுத்தத்தை தந்தார். அதற்காக இன்று அவருக்கு நான் தலை வணங்குகிறேன். இப்படி வந்தது இந்த கதை, யோகா டே கதை. சென்ற ஆண்டு மிக பிரமாதமாக கொண்டாடப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் கொண்டாடினது தான் இதனுடைய கிளைமேக்ஸ் அங்கே தான் இருக்கு. ஏன்னு சொன்னால், மிடில் ஈஸ்டில் பெரும்பாலும் இது மாதிரியான விஷயங்களை உடனே ஏற்றுக்கிறது இல்லை. மற்ற எங்கே வேணால் ஏற்றுப்பாங்க. அமெரிக்காவில் போய் பாருங்கள், எல்லாமே வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட. இல்லாது இது வந்து ஒரு மல்டி சூப்பர் ஸ்டோர் மாதிரி இருக்கும். அவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் மிடில் ஈஸ்டில் கஷ்டம், ஒரு விஷயத்தை போய் சொல்கிறது கஷ்டம். அந்த நாடுகள் கூட கடந்த ஆண்டு யோகா தினத்தை மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடினது வந்து இந்த யோகாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதை. இந்த ஆண்டு கேட்கவே வேண்டாம், இன்னும் அதிகமாக பெருகி கொண்டே போகிறது. இப்படி ஒரு சில தினங்கள் தான் நான் வந்து சந்திரசேகர்ஜியை பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ நான் டெல்லியில் இருந்தேன். பாபா சாஹிப் நேஷ்னல் அவார்டுக்கு அங்கே இருக்கும்போது அங்கிருந்து தான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு வேர்ல்டு யோகா டே ஏன் சென்னையில் ஒரு இனிஷியேட் பண்ணக்கூடாது உங்கள் இடத்துல அப்படின்னு கேட்டேன். கட்டாயமாக பண்ணலாம் அப்படின்னு உடனே, எந்த மறுப்புமே இல்லை, யோசனை கூட இல்லை, டெஃபினட்டாக பண்ணுவோம் அப்படின்னு. நீங்கள் நேரில் வந்துடுங்க, நேரில் பேசவும் பண்ணலான்னு. இன்றைக்கி இது நடந்துட்டு, இஸ் ஒன்லி த ஃபர்ஸ்ட், வெரி ஃபர்ஸ்ட். ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு சிகரம் சந்திரசேகர். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நேற்று மத்தியானம் வரைக்கும் எதுவுமே நடக்கலை, ஒன்றுமே தெரியாது. ஒரு வால் போஸ்டர் கிடையாது, ஒரு பேம்ப்லெட் கிடையாது, ஃப்ளையர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கும் தெரியல. அவர் என்ன கேட்குறாரு, என்ன எனக்கு ஒன்றும் தெரியாது.
எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டேன். அப்படியா? சரி, ரொம்ப நாளாக தான் போச்சுன்ட்டார். அப்புறம் தான் திடீர்னு ஒரு ஃபோனு, நீங்கள் இருக்காது பாருங்க, இவர் எதுவுமே பண்ணாத மாதிரி உட்காந்துருப்பார், எல்லாத்தையும் பண்ணிட்டு சைலண்டாக உட்காந்துருப்பார். நம்முடைய செல்வகுமார் அவர்கள் அங்கே கால் போச்சு. டைனாமிக், இஸ் அ மேன் ஆஃப் டைனாமிக். ஐ வுட் லைக் டு ஹக் யூ. ஒரே காரணம் சந்திரசேகர் அவர்களை என்பதை இந்த இடத்தில் சொல்லிவிடுறேன். அவங்களுக்கு யோகா, அந்த யோகா, இதை தள்ளி அடிப்படையில் யோகா தான் எல்லாத்துக்குமே. The power of yoga is make another person to do a dynamic work. அதை தான் பார்க்குறோம். எக்ஸலண்ட். ஏறக்குறைய செல்வகுமார்ஜியோட நேற்று ஒரு 3-4 மணி நேரம் ஆசைப்பட்டு இருந்தேன் அவரோட. ஏன்னா இந்த காலத்தில் அப்படி ஒருத்தர் பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. யார் கேட்டாலும் எங்கெங்க இதெல்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் நடக்குமாங்க, நடக்காதுங்க, இது மாதிரி பர்சனை பார்த்தாலே நான் விலகிடுறேன். அப்போ அவரை பார்க்கும்பொழுது என்ன ஒரு டைனமிசம், என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ், அது வாட் அ கைண்ட் ஆஃப் ஆப்டிமிசம் சொல்லுவாங்களே, ஆப்டிமிசம், அதை நான் பார்த்தேன், ரசித்தேன். அவருடைய ஆஃபீஸுக்கு என்னை கூட்டு போயிருந்தார், எனக்கு மத்தியானம் உணவளித்தார். உணவு சாப்பிட்றது ரெண்டாம் பட்சமாக இருந்தால் கூட அந்த உணவு வழங்கும் போது கூட அந்த டைனமிசத்தை நான் அந்த பசி நேரத்தில் கூட பார்த்தேன். பசியும் தாண்டி அந்த ஒரு பவர் அங்கே உள்ளிருந்தது நான் பார்த்தேன். சரியா? ஸோ அவருக்கு I am really thankful to him. அதுபோல் இந்த தினத்தை சென்னையில் இனிஷியேட் பண்ணணும்னு சொன்னதுக்கு காரணம் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான். பல விஷயங்களுக்கு நம்ம விழிப்புணர்வு கொண்டு வந்துட்ருக்கோம், மிக அற்புதமான விஷயங்கள் அதெல்லாம். ஆனால் விழிப்புணர்வுகளுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஒன்று இருக்கும்னா அது யோகா விழிப்புணர்வை தான் இருக்க முடியும். அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா மற்ற எல்லா விழிப்புணர்வும் தானே வரும். இதை நம்ம உதாரணமாக சொல்கிறோம். எல்லா விழிப்புணர்வுகளுக்கும் அடிப்படையான ஆணித்தரமான விழிப்புணர்வு ஒன்று இருக்குன்னா அது யோக விழிப்புணர்வாக தான் இருக்க முடியும். அதனால தான் இந்த யோக விழிப்புணர்வை நம்ம சென்னையில் கொண்டு வரணும். பல நண்பர்கள் காலையிலேருந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது. நீ காலையிலேருந்து தொலைக்காட்சியை திறந்தோம்னா எங்கே பார்த்தாலும் இன்டர்நேஷ்னல் யோகா டே ஹைலைட்டே தான். இது வந்து இந்தியாவுக்கு கிடைத்த மேலும் ஒரு மணிமகுடம், அவ்வளோதான். இந்தியாவுக்கு எத்தனையோ சிறப்புகள், நான் மேலை நாடுகள்லாம் போகிறேன், இந்தியாவிலேருந்து வந்திருக்குங்கிறதுக்காக மதிக்கிறாங்க. நான் வேறு எங்கேருந்து போயிருந்தால் கூட மதிச்சிருப்பாங்களா எனக்கு தெரியுது. அந்த மதிப்பு இந்த நாட்டுக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த சாரத்திற்கு, இந்த யோகாவுக்கு, இந்த ஆன்மீகத்திற்கு, உண்மையான ஆன்மீகத்திற்கு, சத்தியமான ஆன்மீகத்திற்கு கிடைக்கிறத நான் கண்கூடாக பார்க்குறேன். அந்த நிலையில் சென்னையில் இன்றைக்கி நிறைய இடங்களில் ஆயிரக்கணக்கான பேர்கள் கிரவுண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இதனுடைய விழிப்புணர்வு நடந்துகிட்டே இருக்குது. நான் சொன்னது சிகரம் சந்திரசேகர்ஜிகிட்ட, நம்முடைய பங்குக்கு என்ன செய்ய போகிறோம், எத்தனையோ பேருக்கு நடத்தட்டும், நம்ம என்ன செஞ்சோம், இப்படி ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, ஏதோ இங்கே வந்தோம், ஸ்பீச்சை கேட்டோம், ஏதோ ஒரு 3 மணி நேரம் பொழுது கழித்தோம் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வரணும். அடுத்த ஆண்டு நீங்கள் யோகா தினத்தை உங்கள் சார்பில் கொண்டாடணும். அப்படி ஒவ்வொருத்தரும் கொண்டாடணும். இங்கே 50 பேர் இருக்கீங்கன்னா 50 பேர் கொண்டாடணும், என்ன ஆகும்? அது இன்னும் 5,000 பேருக்கு போவோம், 5,00,000 பேருக்கு போவோம், 5 கோடி பேருக்கு போவோம். இது ஒரு தொடர் ஓட்டம், முடிவில்லாத விளையாட்டு. இது ஒரு விளையாட்டு, எத்தனையோ விளையாட்டு. இது ஒரு விளையாட்டு, யோக விளையாட்டு. இந்த விளையாட்டை விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஒரு தொடக்கம். எங்கேயோ ஒரு இடத்துல சாலி கிராமத்தில் வடபழனியில் ஒரு தொடக்கத்தை பண்ணணும். அந்த தொடக்கத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. அடுத்ததாக யோகா தினத்தையும் அது தோற்றுவித்த விதத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த உண்மை. அடுத்ததாக யோகா பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்.
அதுக்கு முன்னால என்னுடைய இந்த பகிர்தலை எல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க புரட்சி டைரக்டர். ஆனா அவங்க எஸ்எஸ்சி சாரை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா பேப்பர்லையும் தொலைக்காட்சியிலையும் அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன். அந்த வகையில் தான் எனக்கு தெரியும். ஆனால் நேற்று தான் அவரை முதல்ல நேரில் ஃபிசிக்கலாக சந்திக்கிறேன். அவங்க அலுவலகத்தில் சந்தித்தேன். அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் பேசவே இல்லை. அப்படி இல்லை, நான் வெளியில் வந்த பிறகு என் கூட வந்த ஒரு நண்பர் என்னுடைய ஸ்டூடெண்ட் கேட்டார், நீங்கள் பொதுவாக நிறையா பேசுவீங்க என்ன? நான் கொஞ்சம் பேச்சாளி தான், வாய் கொஞ்சம் அதிகம், பேச விடலைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் பேசலைங்கிறது தான், பேச விடாமல் இருக்கிறது வேறு, நான் பேசாமல் இருக்கிறது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேசலை, கேட்டுக்கொண்டே இருந்தேன், அதான் உண்மை. காது பெருசு பண்ணிக்கிட்டேன், வாயை சின்னது பண்ணிக்கிட்டேன். ஆமாம், அந்த ஸ்டூடெண்ட் கேட்ட பிறகு சொன்னேன், அவர் கேட்டார், என்ன நீங்கள் பொதுவாக பேசுவீங்க, ஏன் எஸ்ஐஎஸ் சார் ஆஃபீஸில் இருக்க மட்டும் நீங்கள் பேசவே இல்லை, ஊமை மாதிரியே இருந்தீங்களா, ஒரு படத்தில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி, நீங்கள் பேச மாட்டீங்களா? பேசவே இல்லை. ஏன் பேசலைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு திரைத்துறையிலிருந்து அதுவும் அவருடைய படங்கள் அவர் உச்சகட்டத்தில் இருந்த நேரத்தில் எவ்வளோ பிஸியாக இருந்திருப்பார், அதுக்கப்புறம் தன்னுடைய திருமகன் உச்சத்தில் இருக்கிறப்போ அப்போ அதனுடைய பின்னணியில் எவ்வளோ வேலை அவங்களுக்கு இருக்கும், இந்த காலகட்டத்தில் எப்படி இவரால் இந்த ஆன்மீக முத்துக்களை அள்ள முடிஞ்சது அப்படின்னு நான் வியந்து போய் உட்கார்ந்துருங்க. சல்யூட் டு எஸ்எஸ்சி சார். ஏன்னா பொதுவாக சொல்கிற மாதிரி சினிமாக்காரங்க இவங்களுக்கு என்ன தெரியும், இது பொதுவாக பொது ஜனங்களுக்கு ஒரு கருத்து, அதையெல்லாம் உடைத்தெறிந்தவர், உடைத்தெறிந்து கொண்டு இருக்கிறவர். அதை நான் ரசிச்சிட்டு இருந்தேன். அந்த ரசனால நான் பேசலை, இப்போ பேசுகிறேன். இப்போ மேடை கிடச்சிருக்கு, மைக்கு கிடச்சிருக்கு, கேட்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உட்காந்துருக்கீங்க, பேசுகிறேன். அதனால் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அவர்கள் பேசும்போது அதை பற்றி நான் ஒரு செகண்ட் பேசி அவனுக்கு கட்டாயமா, அவர்கள் சொன்னார்கள், நான் வந்து ஒரு குரு இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதன், என் அனுபவம் எனக்கு என்ன இருந்ததோ, 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்னப்பட்ட கஷ்டம் என்ன இருந்ததோ அதுலேருந்து நான் எப்படி விடுபட்டேன், அதுக்கு யோகா எப்படி எனக்கு கைவிழ்ந்தது, அதை நான் ஷேர் பண்ணுறேன் தவிர நான் ஒரு குரு அல்ல என்று சொன்னார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எப்பேற்பட்ட குருமார்கள் கூட தங்களுடைய செய்திகளை யார் மூலமாக கொண்டு போய் பொதுமக்களுக்கு வெகு ஜனங்களுக்கு சேர்க்கிறாருன்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் கவனித்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும், குரு இருப்பார், அவர் கையெல்லாம் அப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஏதோ இருப்பார். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஷேரிங்னு இருக்கும், அனுபவ பகிர்தல் இருக்கும். அந்த படிக்கிறவங்க அந்த அனுபவ பகிர்தல் யாருன்னு பார்ப்பாங்க. அது ஒரு காமன் பர்சன் தான். ஒரு குரு கீழே 100 பேர் ஷேரிங் இருக்கும். என்ன ஷேரிங்னா, நான் போனேன், இந்த குருக்கிட்ட போனேன், அல்லது அந்த ஒரு இயக்கத்துக்கு போனேன், அங்கே நான் அதை கற்றுக்கிட்டேன், பிராணாயாமம் கற்றுக்கிட்டேன், ஆசனம் கற்றுக்கிட்டேன், தியானம் கற்றுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த கீழே உள்ள பொது ஜனங்களில் சில பேர் அதை தங்களுடைய அனுபவ பகிர்தலை கொடுத்துருப்பாங்க. அதை என்ன கொடுப்பாங்க, இதெல்லாம் பண்ண பிறகு நான் நல்லா ஆயிட்டேன், இப்படி போச்சுன்னு. அந்த அனுபவ பகிர்கள் தான் அந்த குருநாதருக்கு அங்கீகாரம் கொடுக்குறதே தவிர குருநாதருடைய அங்கீகாரம் ஒருபோதும் நிற்காது. அந்த வகையில் அவருடைய அனுபவ பகிர்தல் தான் இதில் வெற்றியே தவிர குருநாதர் போய் ஒரு நாளும் நேரடியாக செய்தி சொல்ல முடியாது, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இவர் மூலமாக யார் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க, அது எத்தனை பேர் வந்திருக்காங்க, அதை நான் படிக்கணும், அதை நான் பார்க்கணும், அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கு, அந்த அந்த மாற்றம் நடந்தால்தான் குருநாதர் சொல்கிறதுக்கே கேட்பாங்க அப்படிங்கிறத நான்
அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் அருமையாக அன்பர்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் இந்த யோகா தினத்தில் பல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நானும் என்னுடைய பங்குக்காக ஒரு சில விஷயத்தை ஷேர் செய்து கொள்ள விரும்புகிறேன். என்னை வந்து பல மேடைகளில் அதிசயங்கள் பற்றி பேசுங்க, மிரக்கள் பற்றி பேசுங்க அப்படிலாம் சொல்லுவார். நான் அப்பெல்லாம் சொல்கிற ஒரே ஒரு பதில், ஸ்டாண்டர்டான ஆன்சர் என்னன்னா, யூ ஆர் த மிரக்கல், தட்ஸ் ஆல். நீ தான் அற்புதம். நீ இல்லை என்றால் இந்த ஹால் இல்லை, நீ இல்லைன்னா இந்த லைட் இல்லை, நீ இல்லைன்னா இந்த மைக் இல்லை, நீ இல்லைன்னா கடவுள் கூட இல்லை. நீ இருப்பதால் இத்தனையும் இருக்கின்றது. அப்ப யார் மிரக்கல், எது அற்புதம் அப்படின்னு அவர்களுக்கெல்லாம் சொல்லுவேன். இது பார்க்கறதுக்கு ஏதோ நாத்திகம் பேசுற மாதிரி தெரியும். எப்பவுமே இதுதான் ஒரு ஆபத்து. புத்தரை கூட தவறாக புரிந்து கொண்டோம். நாம் புத்தரை நாத்திகவாதி என்று அவரை நாம் ஒதுக்க தொடங்கினோம். பின்னால் பல ஆண்டுகள் போய் தான் புத்தருடைய ஞானமும் அவருடைய பேரறிவும் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தது. அப்படிதான் தெரியும். அதனால யூ ஆர் த மிரக்கிள், தட்ஸ் ஆல். அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதம் மனிதன் தான். அதனால தான் இந்த புத்தகத்திற்கு மனித கீதம் என்று பெயரிட்டிருக்கிறேன், த ஹியூமன் ஆன்தம். ஏன் சொன்னா, ஐயா சொன்னது போல, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ தேடுகிறாய் ஞான தங்கமேங்கிற மாதிரி. எது ஈஸி? கடவுள் எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அப்ப தூணிலும் இருப்பவர் துரும்பிலும் இருப்பவர் இங்கே இருக்க மாட்டாரா? இங்க இருப்பார்ல. துரும்ப விட மோசமா அந்த பாடி, இந்த உடம்பு துரும்ப விட மோசமா இல்லையா? அப்ப இங்க இருப்பார்ல. இப்ப அங்க போய் தேடணும்னா அவ்வளவு டிஸ்டன்ஸ் நடக்கணும், அங்க போய் தேடணும்னா ஒரு மணி நேரம் நடக்கணும், இங்க தேடுறதுக்கு ஒரு அடி கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணை திறந்திருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை, கண்ணை மூடுனா போ. யூ கேன் சீ த காட் வித்இன் யுவர்செல்ஃப். இதான் செய்தி. அதனால தான் யூ ஆர் த மிரக்கிள், நீயே அற்புதம், நீயே அனைத்தும். யூ ஆர் த யூனிவர்ஸ், யூ ஆர் த வேர்ல்ட் என்று இதற்கு நான் பதில் அளிப்பேன். அற்புதத்தை தேடி ஓடாத, அவைகளெல்லாம் மாயைகள் தான். இந்த வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை உனக்கு முன்னாடி கண் முன்னாடி ஒருத்தர் நிறுத்தினா கூட அதுவும் மாயை தான். உண்மை என்னன்னா, உனக்குள் தேடுவது தான் வெளிச்சத்தை காண். புத்த பெருமான் அதை தான் சொன்னார், யூ ஆர் த லைட் அண்ட் யூ ஆர் செல்ஃப், நீயே உனக்கு ஒளியாக இருப்பாய். புத்தர் மட்டும் இல்லை, எல்லாரும் சொன்னதை தான். அகம் பிரம்மாஸ்மி சொல்கிறாங்க, என்ன அர்த்தம் என்ன? அகம் பிரம்மாஸ்மினா என்ன? எந்த மொழியில் வேணால் எடுத்துக்கோங்க, சான்ஸ்கிரிட் ஆகட்டும், தமிழாகட்டும். ஏன், நம்முடைய திருமலர் எடுத்துமே, உள்ளம் பெருங்கோயில் ஊனுட பாலயம் வள்ளர் பிரானருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தவருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே. என்ன மொழியில் பேசியிருக்காங்க? தமிழ் தானே, நம்முடைய தாய்மொழி தானே அது. இந்த பாட்டை எத்தனை முறை படிச்சிட்டோம், இந்த பாட்டையே படிச்சுட்டு இருக்கிறோம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் பிராணனருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தவருக்கு சீவனே சீவன், இந்த லைஃப் சீவனே சிவலிங்கம் தான். கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே. கள்ளப்புலன் சொல்றாங்க. டாக்டர் கலாநிதி ஐயா கூட, எக்ஸ் வைஸ் சேர்மேன் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, பேசிட்டு போனாங்க. அருமையா சொன்னாங்க, 3047 பாடல்ல திருமந்திரத்துல 2000 பாடல் மூச்சை பற்றி மட்டும் இருக்கிறது சொன்னார்கள். அவர்களுடைய ஆராய்ச்சியை நான் பாராட்டுகிறேன். மூச்சு தான் எல்லாமே. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்றோம் நம்ம? சொல்லுங்க, ஒரு குழந்தை பிறக்குது அப்பதான் என்ன அடையாளம்? குழந்தை பிறந்ததுக்கான அடையாளம் என்ன? மூச்சு இல்லை, கத்துறது, கத்தும், கத்துறது, வரும்போதே அழுதுட்டு தான் வரும். பிறக்கும் போது அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். பாட்டு பாடி இருக்கார்ல, கத்தும்,
கிகிகிகின்னு கத்தோம், ஆ, குழந்தை பிறந்து போச்சுன்னு நர்ஸ் சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க. அது கத்தல் என்ன தெரியுமா? மூச்சு, குழந்தையின் முதல் மூச்சு. ஐயா சொன்ன மாதிரி ஒருத்தர் போயிட்டாங்க, டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னு என்ன பண்ணுறோம்? இங்கே கை வச்சு பார்க்குறோம், கொஞ்சம் நஞ்சம் இருக்கா, உயிர் எழுதினாரா, உயிர் இல்லாமல் உயிர் போயிச்சா, அப்பா மூச்சு நின்று போச்சுப்பா, உள்ள இழுத்த மூச்சு வெளியில் விடுற, வெளியில் இழுத்த மூச்சு உள்ள எழுதல, நெத்திக்கிட்டார். ஸோ ஒரு பிறப்பை நிர்ணயம் பண்ணது மூச்சு, ஒரு இறப்பையும் அதே மூச்சு தான் நிர்ணயம் பண்ணுது. வாழ்கின்ற 80 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலத்தை முடிவு செய்வது மூச்சாக தானே இருக்க முடியும். மறுபடியும் இது மட்டும் வேற ஒன்றா போய் டிசைட் பண்ணும். When the birth is decided by the breath, when the death is decided by the breath, and what about the life? The life is very well decided by the breath. மூச்சு தான் அனைத்தும். அதனால தான் 2000 பாடல்களுக்கு மேலாக திருமந்திரத்திலே மூச்சை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றார். மூச்சு இல்லைன்னா பேச்சு இல்லை, ஒன்றும் இல்லை. அதுதான் பிராணாயாமம்னு சொல்லிக்கிட்டாங்க. அது எந்த மொழியில் சொன்னால் நமக்கு என்ன? மூச்சு போயிடுச்சுன்னு தமிழில் தெரிஞ்சுக்க முடியாதா? தமிழில் வார்த்தைகளுக்கு என்ன பஞ்சமா? உலக மொழிகளிலே உன்னத மொழி தமிழ் மொழி. எத்தனை பொருள்கள், எத்தனை அர்த்தங்கள் தமிழில். மூச்சு போயிடுச்சு, இது ஃபேஷனாக போச்சு. அதாவது தெரியாத பாஷையை சொன்னால் அதுக்கு ஒரு ஃபேஷன், அதுக்கு ஒரு கிளாப். அது வேண்டாம். நம்முடைய மதர் டங் தமிழ் தான், தாய்மொழி தமிழ் தான். தமிழ்லேயே தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையுமே. எல்லாம் தமிழில் வந்தாச்சு இல்லையா? அதுபோல் மூச்சு அனைத்தும். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக அஷ்டாங்க யோகத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த தினத்தை இந்த யோகா தினமாக கொண்டாடிட்டுருக்கோம். இந்த யோகா தினத்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தா திருமூலரையும் பதஞ்சலியும் தான் சொல்ல முடியும். இந்த திருமூலரையும் பதஞ்சலியும் ஒரே ஒரு நிமிஷம் மெடிடேட் பண்ணும். லெட் அஸ் மெடிடேட். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். பதஞ்சலியையும் திருமந்திரத்தை உருவாக்கிய திருமூலரையும் உணர்வால உணருங்கள். உடல் சார்ந்த யோக பயிற்சி என்கிற ஒரு நிலையோடு நிறைய பேருடைய புரிதல் இருக்கு. ஆனால் அதை ஆழமாக பார்த்தோம்னா அது இன்னும் விரிவான, விளக்கமான, எல்லாம் தனக்குள் அடக்கி வைத்துன்ற ஒரு நிலை தான் யோகாங்கிறத நம்ம புரிஞ்சிட்டோம்னா யோகா நமக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். யோகா அப்படின்னு சொன்னால் லயமாக எல்லாம் தானாக இயங்கிக் கொண்டிருத்தல் என்ற அர்த்தம். இதுதான் யோகாவுக்கு உண்மையான அர்த்தம். இப்ப உதாரணமா பாருங்க, காலையில சூரியன் உதயமாவது, அப்படியே அது நண்பகலா மாறுது, மாலை நேரமாகுது, மீண்டும் மறுநாள் வருது. எந்த மேனேஜர் இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க? ஆபீஸ் போட்டிருக்காங்களா? இதுக்கெல்லாம் கார்பரேட் ஆபீஸ் இருக்கா? இல்லை. மாலை 6 மணி 7 மணி வரும்போது பார்த்தா நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியும். எப்பவும் இருக்கு நட்சத்திரம் வானத்தில், ஆனால் நமக்கு தெரிகிறது ராத்திரில தான். அப்போ நமக்கு ஒரு அந்த வெளிச்சம் ரசிக்கிறோம். இதுக்கு என்ன கார்பரேட் ஆஃபீஸ் போட்டுக்கிட்டாங்க? இதுக்கு மேனேஜர் சூப்பர்வைசர் அதெல்லாம் இருக்காங்களா? கண்காணிக்கிறாங்களா? சரியாக வேலை செய்கிறாங்களா? ஓபி அடிக்கிறாங்களான்னு சொல்லி பண்ணலை. சந்திரன் வருது, ஷைன் பண்ணுது. இப்படி எல்லாமே இந்த இயற்கை, நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை இயற்கையும் பார்த்தோம்னா அவங்க எல்லாம் யோகாவில் தான் இருக்காங்க. ஓரறிவு முதல் 5 அறிவு வரைக்கும் அவர்களெல்லாம் பர்ஃபெக்ட் யோகிகள். இந்த 6 அறிவு வரும்பொழுது தான் யோகா கொஞ்சம் தேஞ்சு போகுது. அதை நினைவுபடுத்துறதுக்கு தான் இந்த யோகா தினம். யோகா தினம் விலங்குகளுக்கு அல்ல, பறவைகளுக்கு கிடையாது, செடி கொடிகளுக்கு கிடையாது, கல் பாறை மலைகளுக்கு கிடையாது, மனிதர்களுக்கு மட்டும்தான் யோகா தினம். காரணம்,
நமக்கு இந்த ஆறாம் அறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு கொண்டு வர கொடுத்துட்டாங்க. அந்த அறிவை வச்சுட்டு நம்ம விளையாண்டுட்டே இருக்கிறோம். அந்த விளையாட்டை நல்லபடியாக விளையாண்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் விளையாட்டு தாறுமாறாக விளையாடுறோம் சில நாளைக்கு. இப்போ செல்வகுமார்ஜி அருமையாக சொன்னாங்க, டாஸ்மார்க் கடைகளிலும் மதுபான கடைகளிலும் கூட்டம் மலை மோதுகிறது, யோகாதனத்தில் கொஞ்சம் பேர்கள் தான் சொல்கிறாங்க. அதை துரதிருஷ்டவசமாகவும் சொன்னார்கள். அது எனக்கு கூட வருத்தம்தான். மாயை அவ்வளோ பெரிய வலிமையாக இருக்கு, உண்மை எப்பவுமே மைனாரிட்டியாக தான் இருக்கு. பாரதத்தில் கூட அப்படி தானே, அஞ்சு பேர் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன, அஞ்சு பேர் தான், இன்னொத்து 100 பேர். ஆனால் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா மைனாரிட்டி தான். சத்தியம்தான் ஜெயிச்சிருக்கு. சத்தியம் எப்பவுமே எண்ணிக்கையில் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அது ஜெயிச்சிடும். அதுபோல் இந்த யோகா என்பது இவர்களுக்கெல்லாம் கிடையாது, நம்மை போன்றவர்களுக்கு தான். நினைவுபடுத்திக் கொள்வது, ஏன்னா நம்ம மறந்துட்டோம், நம்ம யாருன்னு மறந்துட்டோம், நம்ம என்ன சாப்பிடணும்னு மறந்துட்டோம், நம்ம எப்படி மூச்சு விடணும்னு மறந்துட்டோம், நம்ம எப்படி சிந்திக்கணும்னு மறந்துட்டோம். இதை தான் நாங்கள் யோகத்தில் சொல்லுவோம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அன்னமய கோஷம்னு இந்த உடம்பு, இந்த ஃபிசிக்கல் பாடி, இது அன்னத்தால் ஆனது, சாப்பிட்டோம் இப்படி இருக்கும். அப்போது என்ன மாதிரி சாப்பாடை சாப்பிடணும் அப்படிங்கிறதுலேருந்து அதனுடைய பாடம் ஆரம்பிக்குது, யோகா அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. பிராணமய கோஷம், மூச்சு, பிராணாயம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ பாருங்கள், அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ 21,600 மூச்சுகள் ஒரு நாளைக்கு விடணும். இது என்றைக்காவது சிந்திச்சு பார்த்தோமா, இது என்னங்க மூச்சுக்கெல்லாம் கவுண்டிங்கு? இப்போ பிபிக்கு கவுண்டிங் சொன்னீங்க ஒத்துக்கிட்டோம், சுகருக்கு கவுண்டிங் சொன்னீங்க ஒத்துக்கிட்டோம், மூச்சுக்கெல்லாம் கூட கவுண்டிங்கா? 21,600 கவுண்ட்ஸ் பர் டே இருக்கு, கவுண்டிங் இருக்கு. இது போல் இன்னும் ஆழமான விஷயங்கள் யோகத்தில் இருக்கு. அதையெல்லாம் இந்த ஒரு நாளில் இந்த 3 மணி நேரத்தில் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள முடியாது. இந்த ஆழமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சில மணி துளிகளை ஒதுக்கி அதை ஆழம், இது யாருக்காகன்னா யாருக்காகவும் இல்லை, நமக்காக தான். மற்ற எல்லாமே மற்றவங்களுக்காக பண்ணிக்கிட்டே இருப்போம் வாழ்க்கையில், ஆனால் ஒன்றையும் ஒன்று பண்ணுறது மட்டும் உங்களுக்காக தான், இந்த யோகா மட்டும்தான். இந்த இடத்துல நீங்கள் செல்ஃபிஷாக தான் இருக்கணும். த யோகா இஸ் ஃபார் யுவர் செல்ஃப். ஏன் சொன்னால், யோகாவை நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு இன்னும் சிறப்பாகவே சர்வ் பண்ண முடியும். இல்லைன்னா இங்கே தெம்பு இருக்காது, சக்தி இருக்காது. நான் சொல்கிறேன், யோகா வெறும் யோகாசன பயிற்சியை மட்டும் நான் குறிப்பிடவில்லை. இப்போ இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், சார்ந்தவர்கள்லாம் எல்லாரும் கல கல கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டோம். இப்போ நான் வந்தோன்னே சிரிப்பு கூட யோகா தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட சிரிப்பெல்லாம் நம்ம மறந்துட்டோம். கிராமங்களில் சிரிக்கிறாங்க, டவுனில் அரைக்க வாய் வரைக்கும் சிரிக்கிறாங்க, கிராமத்தில் ஃபுல் வாய் சிரிக்கிறாங்க. எல்லா பள்ளியும் பார்த்துடலாம், 32 பள்ளும் தெரியும் கிராமத்தில் பார்த்தோன்னா சிரிச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் சிரிச்சிட்ருக்காங்க, ஏன்னா நான் கிராமத்தில் பிறந்து விழுந்தவன். டவுனுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்போ 16 பள்ள கவுண்ட் பண்ணலாம். அதே கொஞ்சம் சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டி வந்துன்னா யூ கான் சே தட் டீ பார்க்க முடியாது. சிரிக்கிறது கூட கிட்டத்தட்ட மறந்து போயிட்டோம். என்ன ப்ராப்ளம், ஏன் சிரிக்க முடியல? எதுக்காக சொல்றேன்னா, சிரிப்பு கூட யோகா தான். இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பாருங்க, சிரிப்பு அப்படின்னு கிளப்பே ஆரம்பிச்சிருக்காங்க, மூளைக்கு மூளை சிரிக்கிறதுக்கு. அங்கங்கே ரோட்லேயே ஒரு கேபின் மாதிரி இருக்கும், அப்படியே கண்டி ஓட்டிகிட்டே போவோம், வேகமாக டயர்ட் ஆகணும், சீரியஸ் ஆகணும், டக்குன்னு வண்டியை ஓரமாக அப்படியே பார்க் பண்ணிவிட்டு அந்த கேபினில் போய் சிரிச்சிட்டு இருக்கேன். அது ஒரு யோகா தான்.
நடக்கிறது யோகா, பேசுறது யோகா, எது யோகா இல்லை. இந்த விழிப்புணர்வு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு மாலை நேர கூட்டம். அதை இன்னைக்கு யோகா தினத்தன்னைக்கு பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுப்போம், இன்னிலிருந்து கொஞ்சம் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். நடக்கிறத யோகாவாக பண்ணுவோம், உட்கார்றத யோகாவாக பண்ணுவோம், எழுதுறத யோகாவாக பண்ணுவோம், கேட்கறத யோகாவாக பண்ணுவோம். அத்தனையும் யோகா தான், தூங்கிறது உட்பட. அதுதான் யோக நித்ரானே ஒன்று இருக்கு. இப்படி 24 மணி நேரமும் உங்களை நீங்கள் யோகத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்ங்கிறது தான் இந்த மாலை நேரத்தினுடைய, இந்த சத்சங்கத்தினுடைய நோக்கம். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த யோகாவெல்லாம் கூட ஒரு பார்ட் டைம் மாதிரி பண்ணிட்டோம். காலையில் ஒரு 20 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸு, அப்புறம் மற்ற நேரம்லாம் என்ன பண்ணுறது, நான் யோகாவா ஆன்டி யோகாவா? என்னோடய இன்சிஸ்டன்ஸ் எப்போவுமே 24 ஹவர்ஸ் நீங்கள் யோகியாக இருங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன செய்கிறீங்கிறதெல்லாம் பேசிக்க இடமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் எதையும் நீங்கள் வந்து தியாகம் பண்ணிட்டு வர வேண்டாம். உங்கள் ஆஃபீஸை தியாகம் பண்ண வேண்டாம், உங்கள் ஃபேமிலியை தியாகம் பண்ண வேண்டாம், உங்கள் சம்பாத்தியத்தை நீங்கள் தியாகம் பண்ண வேண்டாம், உங்கள் வியாபாரத்தை நீங்கள் தியாகம் பண்ணாது, எதுவுமே தியாகம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பழைய பாடம், புது பாடம். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. ஆஃபீஸில் இருக்கீங்களா, ஆஃபீஸில் நீங்கள் யோகியாக வேலையை பாருங்க, அவ்வளோதான். 24 ஹவர்ஸ் யோகியாக தூங்கும் போது ஒரு யோகி எப்படி தூங்குவானோ அப்படி தூங்க. இப்போ நீங்கள் இப்படி தூக்கம் வருதா, குரட்டை விட்டுட்டு இருக்கோம், பக்கத்தில் படுக்க முடியல யாரும். குரட்டை விட்டு தூங்குறது தான் யோகா, யோக நித்ரையா? இப்படிலாம் விஷயங்கள் இருக்குது. முதல் நாம் தெரிந்து கொள்வோம். இந்த அரங்கத்தில் இருப்பவங்க முதல்ல நம்ம தெளிவாக இருப்போம். நம்ம தெளிவடைஞ்சால் தான் நம்மளை பார்த்து மற்றவங்க தெளிவடைய முடியும். ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு நாம் போய் குரட்டை விட்டுட்டு இருந்தோம் வச்சுங்க, பிரயோஜனப்படாது. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தொடங்கணும், தொடங்கினவங்க தொடரணும், தொடர்றவங்க முடிவு இல்லாமல் போகணும். முடிவுங்கிறதே ஒன்று கிடையாது, எல்லாமே புது ஆரம்பம்தான் அப்படிங்கிற ஒரு நிலையில். மேலும் சான்றோர்கள்லாம் அம்மா வந்திருக்காங்க, அவர்களுடைய சொற்பொழிவுகள்லாம் கேட்க நானும் ஆவலாக இருக்கேன். இது வரைக்கும் டெலிவிஷனில் தான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், நேரடியாக பார்க்கணும், கேட்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு நிலையோடு உங்களோடு மேலும் பல்வேறு சந்திப்புகள் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு மிகுந்த ஆவலாக இருக்கேன். அந்த சந்திப்பின் போது பல்வேறு யோக கலைகளெல்லாம் நம் வசம் இருக்குது, அவைகளெல்லாம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆர்வமுள்ளமாக இருக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்களெல்லாம் இவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு உங்களுடைய பணிகள் எல்லாம் அவரமிச்சுட்டு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்ததுக்காக உங்கள் அனைவரையும் நன்றி பாராட்டுகிறேன். வணக்கம். சக்தி. இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் சுவாமி ஆத்ம நம்பி ஐயா அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும், இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும், ஓகே ஓகே, எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உலக யோகா தினம் என்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையிலே இந்த சபையில் யோகா தினத்தை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் யோகா செய்து காண்பித்தார், நாம் எல்லாம் ரசித்தோம். இந்த யோகா தலை சிறந்த ஒரு இயக்கமானது பிராணாயாமம் என்பது. அந்த பிராணாயாமம் என்ற ஒரு தலைப்பில் ஆராய்ச்சி செய்து அதிலே ஒரு நூல் வெளியிட்டுள்ளேன். அதை அரசியல் ஆக்கக்கூடாது என்பதற்காக எந்த கட்சி மந்திரிகளும் வந்து பிறகு புக் ரிலீஸ்க்கு வர வேண்டாம், யாராவது ஒரு பெரியவங்க வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ, நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருக்கிறப்போ அப்துல் கலாம் எங்கிட்ட பேராசிரியராக இருந்தார். அப்போ அவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், அவர் வந்து நான் போய் தேடி கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு, கிருஷ்ணகாந்த்னு பாரதத்து துணைத்தலைவர்,
துணை ஜனாதிபதி அவர்கள் அவரை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவர் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். அந்த புக்கை ரிலீஸ் பண்ணாங்க. மற்றபடி மற்றவங்கலாம் வந்து அதை மார்க்கெட்டிங்கில் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, இவர் ரிலீஸ் பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்னு. நமக்கு அந்த மார்க்கெட்டிங்லாம் தெரியாது. யார் ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் தெரியாது, மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு ஆராய்ச்சி தெரியாது. அந்த வகையில் நான் வந்து ஆராய்ச்சி செஞ்சு அது புக்காக ரிலீஸ் பண்ணேன். புக்கு போயிட்டுருக்கு, நிறைய பேர் அதை தலையணையாக வாங்கி வச்சு பயன்படுத்துகிறாங்க. ஒரு சிலர் அதை படித்து பயன்படுறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அது புக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட புக்கு இல்லைங்க, நான் இனிமேல் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிரிண்ட்டு கொடுத்துருக்கேன். நான் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அதில் உள்ள ஒரு முக்கியமான சாராம்சத்தை இன்றைக்கி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி, உலக யோகா தினம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் பிராணாயாமம் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. பிராணாயாமம் ஒரு குரு இல்லாமல் பண்ணாதே அப்படிம்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது. இது எல்லோரும் வந்து இப்போ நான் யோகா கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே இங்கே உட்காந்துருந்தார். அவர் கூட பத்தாஞ்சலி என்ன சொன்னாங்களோ அதை வச்சு தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனால் நம்ம தமிழ் இலக்கியத்தில் வந்து திருமூலர் திருமந்திரத்தில் 3047 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் கிட்டத்தட்ட 2500 பாடல்கள் வெறும் மூச்சை வச்சு தான் சொல்லியிருக்கிறார். மூச்சு பயிற்சின்னு சொல்லக்கூடாது, மூச்சை வச்சு அவர் சொல்லியிருக்கிறார் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறது பூராத்தையும் அதை டிஃபைன் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி அவர் சொன்னதில் வந்து நான் பார்த்து, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ரெண்டு லைனில், இப்போ திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே லைனில் எழுதி முடிச்சிட்டாரு, திருமூலர் 4 லைனில் எழுதி முடித்தார். ஆனால் இது என்ன அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஆளுங்க யாரும் இல்லை. தமிழ் ஆசிரியர்கள் படித்தவங்க வந்து எனக்கு தெரிஞ்சது ஆசா ஞான சம்பந்தம்னு எங்கள் சித்தப்பா, அவர் எனக்கு ஒரு 15-20 வருஷம் சீனியர். அவர்கிட்ட போய் நான் கொஞ்சம் டவுட் இருக்குது திருமூலரில் வந்து கேட்கணும்னு வரேன்னு, இன்னொன்று திருமூலர்லாம் வராதே அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி தமிழ் ஆசிரியர்களும் அதை வந்து ஓரமாக ஒதுக்கிட்டாங்க. ஆகையினால தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு யோகா தெரியாது, யோகா தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஆகையினால இது இங்கேயே ஒதுங்கிட்டு அந்த பத்தாஞ்சலி மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த திருமூலர் சொன்னதுலேருந்து சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிராணாயாமம் பண்ணால் என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களோ பத்தாஞ்சலி, அது 5% தான். மீது 95% என்ன அப்படிங்கிறத வந்து திருமூலர் சொல்கிறார். நீங்கள் வந்து ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எளிமையை மேமா படித்துன்னு திருவள்ளுவர் சொன்னார். அந்த 5 புலங்களை அடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒழிய எப்படி அடக்கணுங்கிறத அவர் சொல்லித்தரல. ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டாக்கா, அவர் சொல்லியிருப்பார், அந்த குரல் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே கடந்த குரல்லாம் எடுத்து வச்சு தானே 1330 சொல்கிறோம். அவர் இன்னும் நிறையா கூட குரல் எழுதியிருக்கலாம், அது வந்து நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். இது அவருக்கு தெரியாத ஒன்றும் சப்ஜெக்ட் கிடையாது அவருக்கும். ஸோ அந்த இதில் வந்து 5 புலங்கள் அடக்கிறதுக்கு வந்து திருமூலர் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. பிராணாயாமம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 5 புலங்களும் அடக்க முடியும். 5 புலங்களை யார் அடக்கிறாங்களோ அவங்களுக்கு வியாதி ஒன்றும் வராது. அவங்களுக்கு அந்த வியாதி ஒன்றும் வராதுன்னு சொல்கிறதுல வயோதிகம் ஒரு வியாதி. அந்த வயோதிகம் ஒரு வியாதியும் வராதனால அவங்களுக்கு இறப்பே கிடையாது. அவங்க எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வாழலாம். இதை தான் திருமூலர் ரொம்ப அற்புதமாக அவருடைய பாடல்களை சொல்கிறாரு. இதை வந்து நம்ம சாதாரண வைத்தியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வைத்தியர்கிட்ட போகையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த மருந்து சாப்பிட்டேன் சரியில்லை, இந்த மருந்து சாப்பிட்டேன் சரியில்லைன்றாங்க. ஆனால் வைத்தியர்களுக்கு வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு குணங்கள் உண்டு, அதை நம்ம பாராட்டி அவங்க பேரில் நம்பிக்கை வச்சு நம்ம போனோம்னாக்கா, நம்முடைய உடலில் இருக்கிறது வந்து மருந்தினால் மட்டும் க்யூர் ஆகாது, நம்பிக்கையினால் க்யூர் ஆகும். அதுக்கு பேர் பிளாசிபோ தெரப்பின்னு பேர். அந்த பிளாசிபோ தெரப்பி எப்போ ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுடைய மனமும் இந்த உடம்பும் தனித்தனியாக இருக்குது, நம்ம நினச்சிட்டு தனித்தனியாக இருக்குதுன்னு. நம்ம மனம் சோர்ந்து போயிட்டுன்னா உடம்பு வந்து ரொம்ப டயர்டாகிடும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ரிலேஷன் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா பிளாசிபோ தெரப்பி எப்படின்னு நமக்கு தெரியும். பிளாசிபோ தெரப்பிங்கிறது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து இந்த மனத்தை ரெடி பண்ணுது. மனம் ரெடி ஆகிடுச்சுனாக்கா, இந்த டாக்டர்கிட்ட போனோன்னா இந்த மருத்துவத்தை மருந்து சாப்பிட்டோம்னா நல்லாயிடும் அப்படிங்கிற ஒரு இது வந்ததுனாவே நம்ம சரியாயிடும். இது வந்து எல்லா மருத்துவத்திலையும் உண்டு. நீங்கள் இங்கிலீஷ் மருந்து தான் இல்லை, நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் தான் இல்லை, எதில் சாப்பிட்டாலும் அந்த மருந்து சாப்பிட்றதுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். ஆனால் இந்த திருமூலர் சொல்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நம்பிக்கையை பற்றி கொண்டுறவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த மனதெல்லாம் ஒருநிலைப்படுத்துகிறோம். மனதை ஒருநிலைப்படுத்திட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்த விதமான வியாதியும் வராது. எந்த விதமான வியாதியும் வராதப்போ
ஐம்பலனும் தானாக அடங்கும். ஐம்பலனும் தானாக அடங்கிட்டுனாக்கா வயோதிகங்கிற வியாதியும் அடங்கிடும். வயோதிகங்கிற வியாதி அடங்கிட்டுனாக்கா அவங்களுக்கு வந்து எவ்வளோ வருஷம் வேணாலும் இந்த உடம்புல இருக்கலாம். இதை தான் வந்து நம்ம வந்து இதில் திருக்கடையூர் இதை சொல்லுவாங்க, ஒரு கதை என்றும் 16 அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்றும் 16 இருந்தார். அந்த கதையில் சொல்லையில் பார்த்தீங்கன்னாக்கா ஓ இந்த மாதிரி இருக்குமா, ஏதோ கதைக்கு சொல்லியிருக்காங்கன்னு நினச்சிட்ருப்போம். 16 வயது வரைக்கும் ஒரு பையன் வந்து பிராணாயாமம் பண்ணிகிட்டு இருக்கான்னா அது உபநயனம்னு சொல்லுவோம். அந்த பிராணாயாமம் பண்ணுறப்போ வளர்ச்சி வரும். 16 வயதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு வளர்ச்சி புறம் வந்து வயோதிகம்தான் வளர்ச்சி. 35 வயசுன்னு சொல்கிறோம், 50 வயசுன்னு சொல்கிறோம், அவங்களோட முகத்தை பார்த்தோன்னா நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா வயோதிகங்கிற வியாதி வந்ததுனால நம்ம சொல்கிறோம். ஆனால் யார் பிராணாயாமம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த வயோதிகங்கிற வியாதி வராது. அதனால் அவங்க வந்து என்றும் 16 இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லி வச்சாங்க. ஆகையினால இந்த யோகா நம்ம பண்ணுறது ரெகுலராக பண்ண வேணும். இது இல்லாமல் உச்சத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், இப்போ திருவள்ளுவர் எப்படி திருக்குறள் எழுதினாரோ இல்லை திருமூலர் எப்படி திருமந்திரத்தை எழுதினாரோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே எழுத முடியும். எப்போ அப்படின்னு கேட்டாக்கா அந்த மாதிரி மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம மேலே போனோம்னா நம்ம வந்து அந்த சித்தர் நிலைக்கு வந்தப்போ எல்லாரும் எழுதலாம். ஸோ அந்த ஒரு இது வந்து நமக்கு ஸ்பெஷாலிட்டி நமக்கு இருக்குது. நமக்கு வந்து எல்லாம் இந்த சயின்ஸு மெக்காலே எஜுகேஷனில் நம்ம வந்ததுனால எல்லாம் இந்த மெக்காலே எஜுகேஷனில் ப்ரூவ் பண்ணி கொண்டாந்தால் தான் நம்ம கேட்டுப்போம். யாராவது ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாங்கன்னா இது எந்த ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகிருக்குது, எத்தனை பேருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள், எந்த யூனிவர்சிட்டியில் இதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் திருமூலரும் திருவள்ளுவரும் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தாங்கன்னு யாரும் கேட்குறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா நம்முடைய தத்துவமே வேற. நம்முடைய தத்துவம் வந்து ஆங்கிலேயர் தத்துவத்துக்கு ஒத்தே வராது. அவங்க சயின்ஸ் வேற, நம்ம சயின்ஸ் வேற. நம்ம சயின்ஸ் சித்தார்த்தத்தினுடைய அடிப்படையில் வர்றதுனால இதனுடைய உட்கோட்பாடே வேற. அதனால தான் பாருங்க, 300 வருடங்களுக்கு முன்னாடி வந்து உலகம் தட்டையானதுன்னு ஒரு சங்கமே வச்சுருந்தாங்க மேற்கத்தியர்கள். அதில் யாராவது உலகம் உருண்டே அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க அவங்கள அடித்து சாகடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் வந்து 6000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் சித்தர்கள் வந்து இந்த வானசாஸ்திரங்கிறத சொல்லி எங்கே வந்து சூரியன் மிதக்குது, அதை சுற்றி எப்படி பூமி சுற்றி வருது, சந்திரன் எப்படி சுற்றி வருது, மற்ற கோள்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கூட கிடையாது அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய சயின்ஸே வேற. அதனால் நம்ம சயின்ஸில் இருக்கிற உண்மை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இன்னும் பல 100 வருடங்கள் ஆகும். அப்போ தான் நம்ம வந்து உண்மையான கருத்துக்களை பூரா இந்த உலகத்துக்கு தெரிவிக்க முடியும் என்று கூறி இந்த உலக யோகா தினத்தை கொண்டு வந்த நமது பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்களது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி வரும் இந்த நிறுவனத்திற்கும் இதில் பங்கு பெறும் தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு பேச அழைத்தமைக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் சேகர், மரியாதைக்குரிய டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் பேசியதை கேட்டது எல்லாரையும் டாக்டர்ஸ் எல்லாம் வேலையெல்லாம் பண்ணிடுவாரோன்னு எனக்கு ஒரு பயம். நீங்கள் ராமச்சந்திராவுக்கு வந்தீங்கன்னா என்ன, எங்களுடைய முதல் தளத்திலே சர்க்கரை வகை நிபுணர் இருக்கிறார், அவரை பார்க்க ஒரு 2 மணி நேரம். முதல் மாடியிலே இதய நிபுணர் இருக்கிறார், அவரை பார்க்க ஒரு 4 மணி நேரம். நான் 3வது மாடியில் இருக்கிறேன், என்னை பார்க்க 6 மணி நேரம். அப்படி எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஒரு நாள் போதாது. ஏன்னா காலில் வர்றவங்க எல்லாரையும் பார்த்து போக முடியாது. ஒரு நாள் எல்லா டெஸ்ட்டை கொடுத்துட்டு ரிசல்ட் கலெக்ட் பண்ணி எல்லாரையும் பார்த்து திருப்பி போகிறதுக்கு ஒரு நாள் 1.5 நாள் ஆயிரும். அதாவது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் யோகா செய்யலைன்னா சவுந்தரராஜனை பார்க்க 2 மணி நேரம், தணிகாசலத்தை பார்க்க 6 மணி நேரம், நியூராலஜிஸ்ட்டை பார்க்க 3 மணி நேரம் அப்படி செலவு பண்ண வேண்டி வரும். இன்றைக்கி அவங்க சிறப்பான ஒரு அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொன்னாங்க, அதை நான் ரொம்ப ரசித்து கேட்டேன். உங்களை மோஸ்ட்டுக்காக சொல்லலை, சிறப்பான அவங்க ஒரு வாழ்க்கை அனுபவத்தை சொன்னாங்க. எவ்வளோ பெரிய ஆஸ்மேட்டிக் நெபுலைசரை போட்டு படுத்திருந்தேன், எல்லாத்துக்கும் ரிலீஃப் கிடச்சிதுங்கிறத இன்றைக்கி நம்ம எல்லாமே வந்து பண்டை வரலாற்றிலே பண்டை நாகரிகத்திலே நம்ம இதிகாசத்திலே ஆமாம் இல்லை அதை நான் நம்புகிறேன், முழுமையாக நம்புகிறேன். இது உங்களுடைய
எங்க வீட்டிலேயே ஒரு உதாரணம் இருக்கிறது. மரியாதைக்குரிய என்னுடைய மாமனார் குமரியானந்தன் அவர்கள், அவரும் உங்களுடைய நீங்கள் சொன்ன அதே அறிகுறிகளை எல்லாம் அதே அறிகுறிகள் அவரும் எல்லாரும் முறையும் சொல்ல மன்னிச்சுக்கணும். அவருக்கும் ஆஸ்மா இருக்கிறது, அவருக்கு லேசான சுகர் இருக்கிறது. அவர் வந்து ஒவ்வொரு முறையும் கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டங்களை பட்டார் என்பதை 20 வருஷம் அவன் கல்யாணம் ஆனது புதுசில் பார்த்துருக்கேன். அவர் இந்த யோகாலாம் பண்ண அவர் நீங்கள் சொல்கிற மாதிரியே எல்லாத்துலேயும் இப்போ ஆக்சிஜன் இல்லாமல் இன்றைக்கி 1 மணி நேரம் அவரால் பேச முடியும். அவரால் ஊர் ஊருக்கு இன்றைக்கி போயிட்டு வரும்போது 500 கிலோமீட்டர் நடந்துட்டு போயிட்டு வந்தார். இப்போ பாத யாத்திரை எல்லாமே அவருடைய சீக்கிரத்தே வந்து அவருடைய யோகா கலை தான். அது நீங்கள் சொன்னதை வந்து முழுமையாக நான் நம்புகிறேன். முழுமையாக நான் வந்து நெஞ்சை தொடும் போலதில் நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா நீங்கள் சிறு திரையுலகை சேர்ந்தவர்கள், அதை நீங்கள் சொல்கிறப்போ அது ஒருத்தருக்கு சொன்னால் 100 பேருக்கு சொன்ன மாதிரி அதனால் சிறப்பாக இருந்தது. அது ரொம்ப ரொம்ப அனுபவித்து ரசித்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அதாவது அவர் சொல்கிறது உண்டு, உடம்பு சரியில்லையா டாக்டர்கிட்ட போங்க, டாக்டருங்கள்லாம் பிழைக்கணும் இல்லை, டாக்டர் எழுதி கொடுக்க மருந்தெல்லாம் போய் வாங்க, மருந்து கடைக்காரெல்லாம் பிழைக்கணும் இல்லை, வாங்கின மருந்தெல்லாம் கொண்டு போய் சாக்கடையில் கொட்டுங்க, நீங்கள் பிழைக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார். யோகா கலையினுடைய சிறப்புகளை வந்து எல்லாரும் இப்போது மருத்துவ ரீதியாக இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் வந்து இன்னைக்கு அதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை அளவுக்கு போய் உலக நாடுகளுக்கு சைனாவில் உட்காந்துட்டு யோகா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மக்களுக்கு நன்மை செய்வதை நன்மை பயக்குவதை யார் எடுத்து சொன்னாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம். அதன் மூலமாக வந்து எல்லா பலவிதமான விஞ்ஞான ஆய்வுகள் வந்து நிரூபிச்சிருக்கு. ஐயா சொன்னாங்க நெஞ்சை தொடும் அளவில் சொல்லலாம், அன்போடு கலந்துருவோம் எல்லாம் சொன்னோம். இன்றைக்கி வந்து சயின்ஸில், மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸில், அலோபதி சயின்ஸில், மெடிக்கல் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்களா, நீங்கள் நானும் பேசிக்கிற மாதிரி உறுப்புகள் ஒன்றுடன் ஒன்று பேசிக்கொள்கிறது. இருதயமும் மூளையும் பேசிக்கொள்ளுது, மூளையும் லிவரும் பேசிக்கொள்ளுது, கிட்னியும் ஹார்ட்டும் பேசிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து எல்லாத்தையும் தொடர்ற மாதிரி பேசிக்கிறது தான் வந்து உள்ள பிராணாயம் அப்படின்னு சொன்னோன்னு நீங்கள் சொன்னீங்க, அனுபவித்து சொன்னீங்க. ரத்த ஓட்டம் சுவாசத்தை இழுக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு போகிறது, எந்த சிறப்புகளை வருதுங்கிறத அனுபவ ரீதியாக இன்றைக்கி வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு யோகா பயன்படுகிறது, பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கு யோகா பயன்படுகிறது. இதனுடைய மறைமுக விளைவுகள், நேரடி விளைவுகள் எல்லாமே விஞ்ஞான ரீதியாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மரியாதைக்குரிய துணைவேந்தர் அவர்கள், கலாநிதி அவர்கள் அழகாக சொல்லிவிட்டு போனாங்க. அலோபதி சயின்ஸில் ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம அலோபதி சயின்ஸில் பண்ணுற அதே மெத்தடாலஜியை வச்சு நம்மளுடைய இதை வந்து இன்டர்பிரட் பண்ண முடியாது. அவங்க சித்த நிபுணர் இங்கே உட்காந்துருக்காங்க, சித்த பேராசிரியர் உட்காந்துருக்காங்க. அங்கே எலிகளையும் ரேபிட்டையும் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணுறத அதே லாஜிக்கை வச்சு நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் வந்து அதனுடைய அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்கள் மரியாதைக்குரிய இயக்குனர் டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் சொன்னாங்க. அதுமூல அதனுடைய அனுபவ ரீதியாக உணர்ந்த பயன்களை நம்ம எல்லோரும் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த உங்களை வரவேற்புடைய நல்ல உள்ளத்துக்கும் நன்றி சொல்லி என்னுடைய இதை முடித்துக் கொள்கிறேன். காலதாமதத்துக்காக என்னுடைய துணைவியார் வந்ததுன்னு என்னை மறுபடியும் பின்னால் உட்கார் சொல்லிடுவாங்க. இப்போ பின்னால் உட்காந்துக்கிறேன். அவங்க வந்து ஒரு விரதத்துக்காக, ஏன்னா அவங்க வந்து தினந்தோறும் ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட உணவு வாழ்ந்த வேண்டுங்கிற ஒரு விரதத்தில் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வடசேனையில் ஒரு இடத்துல மாட்டிட்டு டிராஃபிக்கில் மாட்டிட்டு இருக்காங்க, அங்கே வடசேனைக்கு போயிட்டு வர்றது இல்லை. அதனால் அவங்க அன்புக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக்குள்ளே நன்றி வணக்கம். சீக்கிரம் சந்திரசேகர் சார் வந்து நன்றி உரை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக யோகா தினம். இந்த சமயத்தில் இந்த இடத்துல இதை கொண்டாடுறதுக்கு எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஆக்சுவலி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுவாமிஜி டெல்லியிலேருந்து கூப்பிட்டாரு. இந்த June 21 வேர்ல்டு யோகா டே வருது, அதை சென்னையில் நம்ம ஒரு இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொன்னார். ஓ, தாராளமாக பண்ணிடலாமே அப்படின்னு. என்ன ரீசன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற நல்ல கலைகள்லாம் நமக்கு தெரியறதே கிடையாது. இந்தியாவில் பிறந்த புத்தரை உலகமே பாராட்டி வழிபட்டு இருக்கிறாங்க, நம்ம மறந்துட்டோம். இங்கே பிறந்த போதி தர்மனை சீனா கொண்டாடிட்டு இருக்கே, நம்ம மறந்துட்டோம். இந்த மாதிரி இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட இங்கே தோன்றிய எந்த கலைகளுமே நமக்கு நம்ம வந்து பெரிய வரவேற்பு கொடுக்கறதில்ல. அதனால் இந்த யோகா டே கண்டிப்பாக நமக்கு செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அவரும் நானும் பேசிக்கவே இல்லை. திடீர்னு நேற்று வந்து என்ன பண்ணிருக்கீங்க, நாளைக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிடலாம், வாங்க அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன்.
சரி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சொல்லியாச்சு, நான் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, நம்ம இப்போ தான் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் இருக்குது அங்கே எல்லாத்தையும் சொல்லியாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு தகவல் தெரிஞ்சாச்சு, அதனால் நாளைக்கு கூட்டம் பயங்கரமாக வந்துடும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் திடீர்னு வேறு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே திடீர்னு எனக்கு ஒரு PT செல்வகுமார் ஞாபகம் வந்தது. தற்செயலாக அவர் அதுதான் சொன்னார், சில விஷயங்கள் இங்கே நடக்கணும் அப்படின்னா அது அந்த நேரத்தில் அது யோக நிலையில் நடக்கும் அப்படிங்கிறது அந்த உண்மை. அந்த டைமில் அவர் கால் பண்ணுறாரு, நீங்கள் உடனடியாக வாங்க, உங்களுடைய தேவை இங்கே இருக்குது அப்படின்னும். உடனே இதை எடுத்து சொன்ன உடனே மின்னல் வேகத்தில் அவர் சொன்ன மாதிரி அந்த டைனமிக்ஸத்தை அங்கே தான் பார்க்க முடிஞ்சது. இதில் ஒரு 24 hours போஸ்ட் அடித்து ஹேண்ட்பில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நைட்டாக ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேருக்கு இது தகவல் தெரிவிச்சாச்சு. நாங்கள்லாம் இந்த ஹால் ஃபில் ஆகிடும் நினச்சிட்டு இருந்தோம். பட் ரொம்ப ஹாப்பி இந்த நேரத்தில் இவ்வளோ இதுக்கு ஒரு முக்கியத்துவம் தராத நேரத்திலும் இத்தனை பேர் வந்ததுக்காக உங்களை அத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி இந்த PT செல்வகுமார் சார்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்ச உடனே இதுக்கு முக்கியமான ஆட்கள்லாம் தலைமை தாங்கணும்னு அவர் ஒரு லிஸ்ட் எடுத்தார். அந்த லிஸ்ட் எடுத்து அவர் நோட்டீஸ்லாம் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே தெரிஞ்சது அதில் ஒரு அற்புதம் அதில் தெரிஞ்சது. இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தூண்டுகோலாக இருந்தது சுவாமிஜி ஆத்ம நம்பி, அவர் ஒரு ஆன்மீகவாதி. இதுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இருந்த 3 பேர், திரு தமிழிசை சௌந்தரராஜன் மேடம், அவங்க ஒரு அரசியல்வாதி. அடுத்து புரட்சி டைரக்டர் புரட்சி கலைஞர் அவர் SAC சாரு, அவர் ஒரு திரைப்படத்துறை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் டாக்டர் கலாநிதி, அவர் ஒரு அறிவியலாளர், ஒரு படித்தவர். அதாவது ஆன்மீகம், அரசியல், சினிமா இதெல்லாம் தான் எனக்கு ஆட்டி படிச்சிருக்கு. ஸோ இந்த 4 பேர் இங்கே வந்திருந்தது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அது நிச்சயமாக. ஒரு டாக்டர், அதாவது டாக்டர் அதான் அவரை பார்க்க நம்ம 6 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா? அவர் இங்கே வந்து 6 மணி நேரம் அவர் வந்து வெயிட் பண்ணியிருந்து இதை ரொம்ப அவருடைய சொற்பொழிவாற்றலையும் இது ரொம்ப நகைச்சுவையாக சில விஷயத்தை பகிர்ந்துட்டார். நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. எல்லாருமே அதை சொன்ன மாதிரி அனுபவத்தை சொல்லி நமக்கு அந்த யோகா அதனோட அவசியத்தை தினம் இவ்வளோ பெரிய ஆட்கள் வந்து தினம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதை பண்ணால் நம்ம எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாங்கிறத ரொம்ப அற்புதமாக அவங்க அனுபவத்து மூலமாக சொன்னாங்க. எப்போவுமே ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க அதை சொல்லும்போது நமக்கு அது ஒரு பாடமாக மனசில் பதியும். அதனால் நிச்சயமாக இந்த உடலுங்கிறது ஒரு கோயில் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அந்த கோயிலை நல்ல முறையில் வச்சுக்கிட்டோம்னா ஆரோக்கியமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சிம்பிள்ங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன வேணால் பண்ணலாங்கிற ஒரு தைரியம் வந்துடும். அந்த தைரியம் இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நேராக எடுத்து போராடலாம். பிரச்சனை போராடுற தைரியம் இருந்தாவே வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுதான் சிம்பிள் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால் இந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு யோகா வந்து மிகப்பெரிய விஷயம். இதை இன்னைக்கு ஆக்சுவலி ஜென்ரேஷன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி குழந்தைங்கள எல்லாருமே நம்ம யோகா கிளாஸ் அனுப்புகிறோம். ஆனால் இது குழந்தைங்களுக்கு மட்டும் சார்ந்ததல்ல. நமக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சுன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். நம்ம இன்னும் நிறைய நாட்கள், ஏன்னா இன்றைக்கி வந்து எவ்ரி மந்த்து வாழ்நாள் வந்து 3 நாள் கூடிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு சராசரி ஆயுட்காலம் வந்து 55 இருந்தது, இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட 80 வயசு ஆயிடுச்சு. இன்றைக்கி 80 வயசு தோணணும், இன்னும் ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம 100 வயசுலாம் ஈஸியாக கடந்துடலாம். ஆனால் 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். அதனால் இன்னும் நிறைய நாட்கள் நம்ம இந்த 40-50 வயசுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஆண்டுகள் இருக்குது நம்ம வாழ்கிறதுக்கு. அந்த அத்தனை ஆண்டுகளும் ஆரோக்கியமாக வாழணும். அந்த ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு யோகா மிக மிக அவசியம். சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஆசனெல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கூட வேண்டாம். சார் சொன்ன மாதிரி பிராணாயாமம், அந்த மூச்சு பயிற்சி மட்டுமே போதுமானது.
அதனால் யார் யாருக்கு என்ன விருப்பமோ இன்றைக்கெல்லாம் நிறைய நெட்டிலலாம் வந்துருச்சு, நிறைய புக்ஸ் வந்துருச்சு யோகா பற்றிலாம். உங்களுக்கு எது வருதோ அதை பண்ணலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்குமே வழிமுறைகள் இருக்குது. இன்றைக்கி இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். கடந்த 1.5 ஆண்டு காலமாக சென்னையில் என்னுடைய இன்னொரு நிறுவனத்தில் கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய நண்பர் திரு வர்மகுரு பாசுக்கண்ணான்னு ஒருத்தர் விரல்வழி யோகா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் நிறைய சிற்பங்கள் பார்க்குறோம். அந்த ஒவ்வொரு சிற்பமும் ஒரு யோக நிலையில் உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு ஒரு முத்ராசோட தான் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு முத்ராவும் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு இந்த வியாதிக்கு இந்த முத்ரா பண்ணால் சரியாகுங்கிறத ரிசர்ச் பண்ணி முதல் முதல்ல ஒரு புக்கை வெளியிட்டு அது சம்பந்தமாக மாதத்தில் முதல் ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாட்கள் சென்னையிலேயும் வந்து அவர் கிட்டத்தட்ட 20 வருஷமாக கோயம்புத்தூரில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார். நிறைய ஊருக்கு போய் இதுக்காக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த 1.5 வருஷமாக சென்னையிலேயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் விரல் வலி மூலமாக யோகா மூலமாக உடம்புல இருக்கிற அத்தனை வியாதியுமே குணப்படுத்த முடியுங்கிறது தான் அவருடைய ரிசர்ச்சு. இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆத்ம நம்பி சார் வந்து யோகா பற்றி நிறைய விஷயங்களை அவர் பேசி நான் கேட்டிருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கிறது மூலமாக நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். இது எல்லாம் நமக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம அதை நான் ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். நம்ம ஒன்றும் விமானத்தை கண்டுபிடிக்க வேண்டாம், காரை கண்டுபிடிக்க வேண்டாம், எல்லாம் அங்கங்கே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு நமக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு நம்ம சம்பாரித்து அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட விஷயம். அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த யோகாவை அவங்க சொல்லித்தர யோகாவை அவங்க எழுதின புக்கை படித்தோ இல்லை எந்த விதத்துலையாவது கற்றுக்கிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்த அத்தனை பெரியவங்களுக்கும் நன்றி. இந்த நேரத்தில் இந்த யோகா டே கொண்டாடுறதுக்காக எங்களோட கலந்துக்கிட்ட அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி என்னுடைய நன்றி அறிவுறுத்திக் கொள்ள நன்றி வணக்கம்.